வணக்கம் அன்பர்களே, ஸ்ரீ சுடலைமாட சுவாமி மகாத்மியம் பெருமையுடன் வழங்கும் அழகு நாச்சியம்மன் வரலாறு. வழங்குபவர் சுடலை மைந்தன், சூயிலம் கலைமாறன். வர்ணனை ஸ்ரீ சக்தி பவித்ரா வேணு. அமைப்பு ஆர் எஃப் ராஜ். அஷ்டகாளியரில் ஐந்தாம் அவள் அழகு நாச்சியார். பொதிகை மலையில் வந்தமர்ந்த அஷ்டகாளியர்கள் ஒவ்வொருவரும் பொதிகை மலை அடிவாரமான நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் குடியமர்ந்து பின்னர் மற்ற பகுதிகளுக்கு தம்முடைய திருவிடையாடல் காரணமாகவும், வழிபடும் பக்தர்கள் இடப்பெயர்ச்சி காரணமாகவும் பிடிமண் மூலம் ஆங்காங்கே கோயில் கொண்டனர். பாபநாச மலையிலிருந்து இறங்கிய அழகு நாச்சியார் தானும் தனது சகோதரிகள் போல பக்தர்களால் வழிபட வேண்டும், தனக்கும் கோயில் எழுப்பப்பட வேண்டும் என்று எண்ணினாள். நெல்லை மாவட்டத்தில் உள்ளது சிந்தாமணி கிராமம். அங்கு விவசாயம் செய்து வந்த குப்பாண்டி தனது விவசாய நிலத்தை ஒட்டியிருந்த தென்னந்தோப்பின் ஒரு பகுதியில் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறையில் ஏர் கட்டினார். தென்பகுதியில் ஏர் வரும்போது கலப்பையின் கொழுவில் இரத்தம் படிந்திருந்தது. அதை கண்ட குப்பாண்டி பாம்பு ஏதாச்சும் கொழுவில் மாட்டி இறந்து விட்டதோ என்று எண்ணி வருந்தினார். அந்த நேரம் கஞ்சி களையும் கொண்டு வந்த அவரது மனைவி பொன்னுத்தாயி வயலில் கலப்பை முன்பு நின்று பூமி நோக்கி தனது கணவன் இருக்கரம் கூப்பி வணங்கி நிற்பதை கண்டாள். என்ன படைச்ச சிவனே, ஐயா நான் தெரிஞ்சும் தெரியாம குத்தம் குறை செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடப்பா என்று வேண்டி கொண்டு நாலாபுறமும் பார்த்தவாறு தன்னையே ஒரு சுற்று சுற்றி கொண்டார் குப்பாண்டி. வடக்கு திசையில் வயல் வரப்பில் பொன்னு தாய் நிற்பதை கண்டு நீ எப்ப வந்த என்று கேட்க, நீங்க நிலம் பார்த்து சாமி கும்பிடும் போதே வந்துட்டேன் என்றாள் அவள். தலையிலிருந்து கலையத்தை இறக்கி வைத்தாள். கஞ்ச குடித்து முடித்தார் குப்பாண்டி. பொன்னு தாயி, கலப்பை கட்டும் முன்னே சாமி கும்பிடுவீங்க, இது என்ன புது பழக்கம், மூணு உழவு உழுத பிறகு சாமி கும்பிடுதீங்க என்று கேட்டாள். அது ஒண்ணுமில்ல, கலப்பை கொழுவில் பாம்பு ஏதோ மாட்டி செத்திருக்கும் போலிருக்கு, கொழுவில் இரத்தக்கரை படிஞ்சிருக்கு, அதான் நல்ல காரியம் செய்கிற சமயம் இப்படி ஆகுதே, அதுவும் நல்ல பாம்பு இருந்திடப்படாதேன்னு தான் சாமியை கும்பிட்டேன் என்றார் குப்பாண்டி. உடனே பொன்னு தாயி பதட்டத்துடன் முதல்ல கலப்பையை தள்ளி வச்சுட்டு நீல கம்பு எடுத்து தட்டி தட்டி பாருங்க, ஏன்னா துண்டப்பட்ட பாம்புக்கு தான் வீரியம் அதிகம் இருக்கும், கடிச்சு கிடிச்சு போடாமங்க, ஊரு கண்ணு வர நமக்கு இருக்கு, அதான் இப்படியெல்லாம் நடக்குது போல என்றாள். குப்பாண்டி தென்னந்தோப்பிலிருந்து நீல கம்பு ஒன்றை கொண்டு வந்து ரத்தம் படிந்திருந்த இடத்தை தட்டினார். அங்கே ஒரு கல் தட்டுப்பட்டது. உடனே அதை எடுக்க முயற்சித்தார், முடியவில்லை. பொன்னு தாயி அருகே வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த நபர்களை அழைத்தாள். வந்தவர்களோடு சேர்ந்து குப்பாண்டி அந்த கல்லை எடுத்து சுற்றி இருந்த மண்ணை அப்புறப்படுத்தினார். அது அழகான ஒரு பெண் அமர்ந்த நிலையில் இருந்த சிலை. ஒரு கை யோக முத்திரையுடன் இருந்ததால் அது அம்மன் சிலை என்று முடிவு செய்தனர். அம்மன் சிலையின் வலது தோளில் வெட்டுக்காயம் இருந்தது. அந்த காயத்திலிருந்து இரத்தம் பீறிட்டு வந்து கொண்டிருந்தது. வாய்க்கால் தண்ணீரால் சிலையை சுத்தம் செய்து தோட்டத்திற்கு கொண்டு வந்து மர நிழலில் வைத்தனர். ஆனாலும் இரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. குப்பாண்டி மனமுருகி வேண்டினார். அப்போது ஒரு அசரீரி கேட்டது, எனக்கு இந்த இடத்தில் கோயில் எழுப்பி வழிபட்டு வாருங்கள், எனது பெயர் அழகு நாச்சியார், என்னை வடதிசை நோக்கி வைத்து பூஜை செய். உடனே அம்மன் சிலையை அங்கிருந்த புளிய மரத்தின் அடியில் வடக்கு நோக்கி வைத்தனர். ஊர் பிரமுகர் ஒருவரின் வாழைத் தோட்டத்தில் இருந்து பழங்கள் கொண்டு வந்து அம்மனுக்கு படைத்தார்கள். அனைவரும் கைகூப்பி வணங்கினர். பூஜை முடிந்தவுடனேயே வடிந்து கொண்டிருந்த இரத்தம் நின்றது. மனம் மகிழ்ந்த விவசாயிகள் தொடர்ந்து வயல் நடவு மற்றும் விதைப்பு நேரங்களிலும் அறுவடை நாட்களிலும் பூஜை செய்து வழிபட்டனர். ஒரு நாள் அன்பர்களின் கனவில் தோன்றிய அம்மன், நான் மழையில் நனைந்து வெயிலில் காய்கிறேன், அதோடு தனித்தனியாக வந்து பூஜை செய்து என்னை வணங்கி செல்லும் நீங்கள் ஒரு சேர குழுமி பூஜித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வேன் என்று கூறினாள். அதன் பின்னர் ஊரார் ஒன்று கூடி அம்மனுக்கு கோவில் எழுப்ப முடிவு செய்தனர். கோவிலை நிர்மாணிக்க கொடை விழா நடத்தப்பட்டது. கோவிலில் அழகு நாச்சியம்மனுக்கு அருகில் முப்பிடாதி அம்மன், பேச்சியம்மன், புது அம்மன் ஆகிய தெய்வங்கள் தனி சன்னதிகள் கொண்டுள்ளனர். அழகு நாச்சியம்மன் எதிரில் உள்ள பலிபீடத்தை மகிஷாசூரன் என்று அப்பகுதியினர் கூறுகின்றனர். மேலும் பைரவர், மருதடி கருப்பன், வீரபத்ரர் ஆகியோர் பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கின்றனர். அழகு நாச்சியம்மனுக்கு சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கொடை விழா நடைபெறுகிறது. காரணம், அது வயல் அறுவடை முடிந்து மழை குளிர் பனி இல்லாத கோடைக்காலம். அழகு நாச்சியம்மன் குற்றால மலையில் இருந்து வந்ததால் கோடை விழாவின் போது அபிஷேகம் செய்வதற்காக அருவி நீரை எடுத்து வருகிறார்கள்.
அம்மனுக்கு சாமியாடும் நபர்கள் மற்றும் விரதம் இருக்கும் விழாக்குழு அன்பர்கள் புனித நீர் எடுக்க செல்வார்கள். அம்மனுக்கு கலப்பை கொழுப்பட்டு காயம் உண்டானதை நினைவு கூறும் விதமாக கொடைவிழா நடைபெறும் போது அம்மனுக்கு அலங்காரம் செய்கையில் அம்மன் சிலையின் தோல் பகுதியிலிருந்து இரத்தம் சொட்டுவதை போன்று குங்குமம் மற்றும் செம்மலர்களால் அலங்காரம் செய்கிறார்கள். அழகுநாச்சியம்மன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியிலிருந்து குற்றாலம் செல்லும் வழியில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிந்தாமணி கிராமத்தில் அமைந்துள்ளது. மேலும் மற்றொரு கோவில் வரலாற்றின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வி ஸ்ரீ சக்தி பவித்ரா வேணு. மேலும் இந்த சேனலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.